ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இது ஒரு சண்டே விலாக். அண்ட் அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ ஸோ மச். எனக்கு வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் நடந்த சில விஷயத்த நான் வந்து விலாகாக எடுத்திருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது வந்து ஒரு சண்டே நாள் அப்படிங்கிறதுனால நான் வந்து தலை குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆர்டினரி கைகோலிக் ஆசிட், இது வந்து நான் என்னோடய தலையில் முக்கியமாக டேண்ட்ரஃப் இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்குவேன். முக்கியமாக இந்த டோனர் அப்ளை பண்ணுறப்ப நான் வந்து ஹேர் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். ஹேர் லென்த்துக்கு மட்டும் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எந்த விதமான ஹேர் ஆயிலோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிடுவேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஷாம்பு வச்சு ரின்ஸ் ஆஃப் பண்ணி எடுத்துருவேன். ஸ்கேல்பை கான்சென்ட்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேர் லென்த்துக்கு வந்து இந்த ஜஸ்ட் ஹப்ஸ்லேருந்து இந்த ஹேர் மாஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹேர் மாஸ்க். இதை வந்து நீங்கள் கண்டிஷனராக கூட ஆஃப்டர் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து என்னோடய ஸ்கேல்பை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன் அப்படிங்கிறனால நான் வந்து இப்போயே ஹேர் மாஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆஃப்டர் ஹேர் வாஷ் கூட க்ளீனான ஹேரில் இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் ஆஃப் த ஹேர் ஃபுல்லாக இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கொண்டை போட்டு வச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் லென்ஸ் எண்ட் ஆஃப் த ஹேர் இருக்கும்ல அங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு பன் போட்டு வச்சுக்கிறேன். இதோட ப்ராடக்ட் லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் எனக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தனால நான் வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். என்னோடய ஹேர் ரொம்ப ரொம்ப வெட்டாக இருக்கனால நான் ட்ரையர் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் ட்ரையர் போடவே இல்லை, அப்படியே சரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து கொஞ்சமாக ஸ்கின் கேர் பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேர் அண்ட் ஆல்சோ சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் போட்டே தீரணும். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பிம்பிள் இருந்தனால நான் வந்து அந்த பஸ் இருக்கிற மாதிரி பிம்பிள் சொல்லுவாங்கள்ல, அது இருந்தனால நான் வந்து கொஞ்சம் பிம்பிள் பேட்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் எடுத்து இப்போ ஓட்டிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தோடனே என் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் டக்குன்னு நான் வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டேன். இது வந்து டாட் அண்ட் கீலேருந்து அந்த க்ரீன் கலர் ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் பேர், அதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது எனக்கு இப்போ காலியாகவும் ஆயிடுச்சு. அது ரொம்ப லைட் வெயிட், இந்த சம்மருக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாது. வாட்டர் பேஸ்ட் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும், நான் அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய வெட்டான ஹேரில் வந்து நல்லா சொட்ட சொட்ட இருக்கிற தண்ணியெலாம் வந்து டவல் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம், ஆனாலும் நம்மளோட ஹேர் ரொம்ப வெட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்குவேன். நான் இங்கே வந்து லிவான் ஹேர் சீரம், நான் முன்னாடி வந்து பயாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோ கலர் பாட்டில் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது காலி ஆனதுக்கப்புறம் இப்போ நான் திருப்பி லிவானுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். லிவான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஹேர் சீரம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் வந்து அப்போது லிவான் யூஸ் பண்ணேன். அது எனக்கு என்னோடய ஹேருக்கு செட் ஆகும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணுவேன். நான் வந்து வெட்டான ஹேர்லேயும் ஒரு டைம் ஹேர் சீரம் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு 80% ட்ரை ஆகும்ல, அப்போ கூட இன்னொரு டைம் நான் என்னோடய ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ரெண்டு டைம் நான் வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ தட் என்னோடய ஹேர் வந்து சிக் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு லென்ஸ் மாட்டிக்க போகிறேன். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக கலர் இல்லாத லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு கலர் லென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணி நான் வந்து கலர் லென்ஸ் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோடது வந்து பவர் இருக்குது, அதனால் அது வந்து பவர் லென்ஸ் அண்ட் ஆல்சோ அது வந்து கலர் லென்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம். எனக்கு தோணுது கலர் இல்லாத லென்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை விட கலர் இருக்கிற லென்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது. நேரில் கொஞ்சம் நாகினி ஃபீல் வருது, ஆனாலும் ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியுது. இந்த டைம் நான் வந்து கலர் லென்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. பேருக்கு தான் நான் வந்து 2 இயர்ஸாக லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து லென்ஸ் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. அதுவே ஃப்ளூக்கில் ஃபிக்ஸ் ஆனிச்சுன்னா நான் ஹாப்பியாயிருவேன். அந்த மாதிரி எனக்கு ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. அதனால் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட்லாம் பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிலாம் கேட்டால் நான் ஒரு கதையே வச்சுருக்கேன். அதனால் அந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் என்னை பார்த்து கற்றுக்காதீங்க. எனக்கே ஒழுங்காக லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வராது. இப்போ நான் சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். சன்ஸ்க்ரீனுக்கு நான் ஒரு மேஜிக்கல் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒன்று அது கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னென்னா இதுதான். இதுக்கு பேர் வந்து டெர்மாகோ 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் ஆக்குவாஜல். இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக இல்லை, நேற்று வந்தது. நான் உடனே ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் காட்டுற இருங்க. பாத்தீங்களா
ஒயிட் காஸ்ட் இல்லை, பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பிசு பிசுன்னு இல்லை. இது வந்து அந்த நம்ம மாய்ஸ்சரைசர் வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் போடுவோம்ல அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் இதுவும் போயிடும். நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் பர்சனாக இருந்து நீங்கள் ஒரு பிசு பிசுன்னு இல்லாமல் ஈஸியாக பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒயிட் காஸ்டே கொடுக்காம ஒரு சன்ஸ்க்ரீன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஓகே, இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அந்த பாட்டில் ஃபார்மில் இருக்கும்ல அந்த மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி டியூப் ஃபார்ம்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, நான் இப்போ ரெடியாக போகிறேன், ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். நான் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். என்னோடய ஹேர் இன்னும் கொஞ்சம் வெட்டாக இருக்குது. நான் பெருசாக ஒன்றும் பண்ணல, லைட்டாக பவுடர் அடித்து கொஞ்சமாக ஐப்ரோஸ் பண்ணி பொட்டு வச்சு லிப்ஸ்டிக், பட்டும் படாமல் ஒரு லிப்ஸ்டிக் அந்த மாதிரி அவ்வளோதான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் தோடு போட்டிருக்கேன், மற்றபடி எதுவும் பண்ணல. என்னோடய ஹேர் இன்னுமே வெட்டாக தான் இருக்குது, ஸோ அது போக போக காஞ்சிரும், டோன்ட் வெரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் என் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் நான் வந்து முடியை விரிச்சு போட்டுட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்தேன். பிகாஸ் என்னோடய முடி காயணும் இல்லையா, ஈரத்தலையோடு நம்ம வந்துட்டோம், முடியை காய வைக்கணும். அதனால் நான் அப்படியே காய வச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு அப்படி ஜாலியாக கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என் முடி ரொம்ப ஈரமாக இருந்ததுனால நான் வந்து என் பாட்டிக்கிட்ட போய் உட்காந்தேன். அவங்க வந்து அவங்க கையில் என்ன மேஜிக் வச்சுருப்பாங்கன்னே தெரியாது, அவங்க என்னமோ பண்ணுவாங்க, என் முடி சீக்கிரமாக காஞ்சிரும், லிட்ரலி சீக்கிரமாக காஞ்சிரும், இல்லைனா இது ரொம்ப ரொம்ப டைம் ஆகும், அவங்க எதனமோ பண்ணுவாங்க, என் முடி சீக்கிரமாக காஞ்சிடும். ஸோ எவ்ரி டைம் எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூடலாம் பேசிட்டு ஜாலியாக அப்படியே அரட்டடிச்சுட்டு அதுக்கப்புறம் வளைச்சி வளைச்சி எல்லா கண்ணாடி முன்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுதான் நீங்கள் நான் சிரிச்சிட்ருக்கேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே, அதனால நான் சிரிச்சிட்டு இருந்தேன். அண்டு யா, அதுக்கப்புறம் எனக்கும் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்டு தான் மெஹந்தி போட்டு விட்டா, அவளோட லிங்க் டீட்டெயில் அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிளிப்பிங்கும் நான் உள்ளார ஆட் பண்ணுறேன். இது வந்து என் கசனோட கை, என் கசனுக்கு வந்து அவள் பாதி மெஹந்தி போட்டுட்ருந்தா, அதை நான் அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுவும் எஸ்பெஷலி அவளோட கைக்கு அந்த மெஹந்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு நான் இங்கே பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு வந்து இது என்னோடய கை, என்னோடய கைக்கு போட்ட மெஹந்தி இப்படி தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆயிடுச்சு, என்னோடய ரெண்டு கையிலையும் ஃபுல்லாக மெஹந்தி. நான் ஈவினிங் ரொம்ப நேரம் அப்புறம் தான் ஒரு 7:00 7:30 அந்த மாதிரி தான் நான் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்காக என்னோடய ஹேர் வந்து லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கான ப்ராசஸ் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு வந்து ஹேர் ஃபுல்லாக கிளிப் பண்ணிவிட்டு, இன்னொரு சைடில் வந்து ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரேயும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன்ஸ் எடுத்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே வந்து என்னோடய ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு சீ பிடிச்சி ஒரு டைம் ஸ்ரீவிக்குவேன், அதுக்கப்புறமா செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன், ஸோ தட் அந்த ஸ்லோவாக ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது மூலிமா அந்த ஹேர் ஸ்ட்ரைட்டிங் லுக் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்ட்ரைட்டன் பண்ணுவேன். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாளுக்கும் முன்னாடி நாளில் அன்றைக்கி தான் நான் வந்து எனக்கு கலர் லென்ஸ் வந்துச்சு. நைட்டு எனக்கு ஆர்வம் தாங்கலை, எனக்கு வந்து லென்ஸ் ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நைட்டு ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லென்ஸு ட்ரை பண்ணும்போதும் கலர் இல்லாத லென்ஸ் ட்ரை பண்ணும்போதும் நான் நைட்டு தான் ட்ரை பண்ணேன், சம்பவம் ஆகிப்போச்சு. இந்த டைமும் நான் வந்து நைட்டு தான் ட்ரை பண்ணேன், பட் இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த கிளிப்பிங்கில் பார்த்தாலே தெரியும், நான் வந்து முன்னாடி சொல்லியிருப்பேன் கலர் இல்லாத லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட கலர் லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரையிலேயே நான் லென்ஸ் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு, பார்த்துக்கோங்க. நான் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் என் கண் இருக்குது. எனக்கு லைட்டாக நாகினி ஃபீல் வந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பழகிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அவ்வளோதான், பாய்.